நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ ராமர் பிறந்த தினமான ராம நவமியோட வரலாறு பத்தியும், விரதம் எப்படி இருக்கணும், ராமருக்கு என்ன நைவேத்தியம் செய்யலாம், நம்ம எல்லாரும் ராமர் தான் தசரதனுக்கு மூத்த மகன் கேள்விப்பட்டிருப்போம், ஆனா அது உண்மை இல்லைங்க. ராமர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தசரதனுக்கும் அவரோட மனைவி கௌசல்யாவிற்கும் ஒரு பொண்ணு ஏற்கனவே பிறந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் ராமரோட சகோதரி பத்தி யாரும் பேச மாட்டாங்கன்னு ராமர் பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த ஒரே வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சித்திரை மாதம் 9வது நாள் நவமி திதியில புனர்பூசம் நட்சத்திரத்துல மதிய நேரத்துல தசரதனுக்கும் கோசலைக்கும் ராமபிரான் பிறந்த நாள் தான் ராம நவமின்னு சொல்றோம். பொதுவா அஷ்டமி நவமி திதியில எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்க மாட்டோம், ராசி இல்லாத திதின்னு ஒதுக்கிடுவோம். அப்படி இருக்கிறப்போ ஒரு கடவுள் தன்னோட ஒரு அவதாரத்துல நவமி அன்னைக்கு பிறந்திருக்காரு. ராமருக்கும் நவமிக்கும் என்ன சம்பந்தம்னு இப்ப பார்க்கலாம். அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி, ஏகாதசி, கார்த்திகைன்னு மொத்தம் 15 திதி இருக்கு. பொதுவா எல்லா திதியும் விசேஷமா வழிபாடு செஞ்சு பூஜை செய்வாங்க, ஆனா இந்த அஷ்டமி நவமியை மட்டும் ஒதுக்கி வச்சிடுவாங்க. இந்த நாள்ல எது செஞ்சாலும் நல்லபடியா நடக்காது, அன்லக்கியான டேன்னு பார்ப்பாங்க. ஒரு நாள் இந்த ரெண்டு திதியும் விஷ்ணு பகவான் கிட்ட போய் தங்களோட குறைய சொல்லி அழுகுறாங்க. எங்களை யாரும் மதிக்கவே மாட்டாங்க, யாருக்கும் எங்களை பிடிக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ விஷ்ணு பகவான், கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வரம் தரேன்னு சொல்லி உங்களை எல்லாரும் ஒரு நாள் பிரம்மாண்டமா கொண்டாடுற அளவுக்கு நான் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. ராமபிரான் பிறக்கும் போது நவமி திதியிலும், கிருஷ்ணரா அவதாரம் எடுக்கிறப்போ அஷ்டமி திதியிலும் பிறந்திருக்காங்க. இந்த ரெண்டு நாளை தான் ராம நவமி, கோகுலாஷ்டமின்னு எல்லாரும் விமர்சையா கொண்டாடிட்டு வரோம். தசரத மன்னருக்கு குழந்தையே இல்லைன்னு தானே குழந்தை வரம் வேண்டி யாகம் நடத்தினாரு. ராமர் தான் மூத்த பையன்னு கேள்விப்பட்டிருப்போம், ஆனா அது உண்மை இல்லைங்க. ராமருக்கு முன்னாடி சாந்தாங்கிற ஒரு மகள் பிறந்திருக்காங்க. முதல் வாரிசா பெண் குழந்தை பிறந்ததும் அயோத்தி ராஜ்யத்துல பஞ்சம் ஏற்பட்டுருச்சான். அதனால தசரதன் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாத்த ஆண் குழந்தை தான் வேணும்னு தன்னோட மகள் சாந்தாவ அங்க தேசத்து மன்னர் ரோமபதனுக்கு தத்து கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இன்னும் சில வருஷன் ராமாயணத்துல பாத்தீங்கன்னா சாந்தா ஒரு உடல் ஊனமுற்ற பொண்ணா பிறந்ததால தன்னோட பொண்ண தசரதன் தன் மனைவியோட தங்கச்சி வர்ஷினிக்கும் அவளோட கணவர் அங்க தேசத்தை ஆட்சி செஞ்ச ரோமபதனுக்கு குழந்தை இல்லாததால அவங்களுக்கு தத்து கொடுத்ததா சொல்றாங்க. முதல் வாரிசையும் மற்றொரு நாட்டுக்கு வளர்ப்பு மகளா கொடுத்த அப்புறம் தசரதன் பல காலங்கள் குழந்தை இல்லாம இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. தசரதனுக்கு மொத்தம் 3 மனைவிகள் இருந்தும் ஒரு ஆண் குழந்தை கூட பிறக்கல. ஆண் வாரிசு இல்லாததால தனக்கு அப்புறம் இந்த நாட்டு மக்களை யார் காப்பாத்துறதுன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு தன்னோட குரு வசிஷ்ட முனிவர் கிட்ட என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு. அப்போ ஒரு யாகம் பத்தி விவரமா சொல்றாரு வசிஷ்ட முனிவர். இந்த புத்திர கமேஷ்டி யாகம் செஞ்சா நீங்க நினைக்கிற மாதிரி குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. இந்த யாகம் நடத்த நீங்க ரிஷ்யசிங்க முனிவரை வச்சுதான் யாகம் நடத்தணும்னு சொல்றாரு வசிஷ்டர். இந்த ரிஷ்யசிங்க முனிவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமரோட சகோதரியான சாந்தாவை திருமணம் செஞ்சுக்கிட்டவர் தான். தசரதரும் தன்னோட மருமகன் ரிஷ்யசிங்க முனிவர் முன்னிலையில நல்லபடியா யாகம் நடத்துறாரு. யாகத்துல அக்னி தேவன் தோன்றி ஒரு பாயாசத்தை பிரசாதமா தசரதர்கிட்ட கொடுத்து இதமும் மனைவிகளுக்கு சாப்பிடக்கூடும்னு சொல்லியிருக்காரு. உனக்கு விஷ்ணுவோட அவதாரமே குழந்தையாக பிறப்பாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த பிரசாதத்தை தன்னோட 3 மனைவிகளுக்கும் பிரிச்சு கொடுத்திருக்காரு. இதே சமயத்துல குழந்தை வரம் வேண்டி அஞ்சனையும் சிவனை நோக்கி தவம் இருந்திருக்காங்க. அந்த பிரசாதத்தை ஒரு பருந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் அஞ்சனை இருக்கிற இடத்துல போட்டுருது. அப்போ சிவபெருமான் வாயுதேவன் கிட்ட சொல்லி அஞ்சனைய அந்த பிரசாதத்தை சாப்பிட வைக்கிறாரு. அஞ்சனையும் கர்ப்பமடைஞ்சி சிவனோட அவதாரமா ஹனுமான் பிறக்கிறாரு. ஏப்ரல் 21 ராம நவமி, ஏப்ரல் 27 ஹனுமான் ஜெயந்தி வருது. சித்திரை மாதம் 9வது நாள்ல நவமி திதி புனர்போஷ நட்சத்திரத்துல மதிய வேளையில கோசலைக்கு ராமபிரான் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் கைகேயிக்கு பரதனும் சுமித்திரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகணன் இரட்டை குழந்தைகளா பிறந்திருக்காங்க. இந்த கதையில எப்படி ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா, தசரதர் அந்த பிரசாதத்தை தன்னோட முதல் 2 மனைவிகளுக்கு மட்டும் சரிபாதியா பிரிச்சு கொடுத்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் 3வது மனைவியான சுமித்திரைக்கு அவங்க கிட்ட இருந்த பிரசாதத்தை ரெண்டு பேரும் சரிபாதியா கொடுத்திருக்காங்க. அப்படி ரெண்டு பேரோட பாதியும் கிடைச்சதால சுமித்திரைக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்கன்னு சொல்லப்படுது. விஷ்ணு பகவான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் ராமர் அவதாரத்தையும் கிருஷ்ணர் அவதாரத்தையும் நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவதாரம்னே சொல்லலாம்.
அவதாரம் அப்படின்னாலே மேல் உலகத்திலிருந்து கீழ் உலகத்துக்கு அந்த கடவுளே ஒரு சாதாரண மனிதரா பிறக்கிறதுன்னு அர்த்தம். தெய்வ அம்சமா இருந்தும் ஏன் சாதாரண மனுஷனா பிறந்து கஷ்டப்படணும்? அவங்க நமக்கு எல்லாருக்கும் முன்னோடியா ஒரு ரோல் மாடலா இருந்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ராமர் ஏகபத்தினி விரதனா இருந்து ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற கோட்பாடை கடைபிடிச்சு வாழ்ந்தாரு. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பா சொன்னதுக்காக 14 வருஷம் வனவாசம் போய் காட்டுல கஷ்டப்பட்டிருக்காரு. ராம நவமி அன்னைக்கு குளிச்சுட்டு அசைவம் சாப்பிடாம ராமர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறது சிறப்பு வாய்ந்தது. ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம், இல்லைனா ராமா ராமான்னு சொன்னாலே 1000 அபிஷேகம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. விஷ்ணுவோட அவதாரமா பிறந்த ராமர் சூரிய குலத்தில் ரகு வம்ச பரம்பரையில பிறந்து நல்ல விதமா அயோத்தியா ஆட்சி செஞ்சு வந்ததால ராமர் பிறந்த ராம நவமி அன்னைக்கு அவரை யாரு வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், செல்வம் பெருகும், குழந்தை பேரு கிடைக்கும், எதிரிங்க கூட நண்பர்களா மாறுவாங்க, அரசர்கள் போல வாழ்க்கை அமையும்னு நம்பப்படுது. ராம நவமி அன்னைக்கு ராமருக்கு நெய்வேத்தியம் படைக்க நீர்மோர் பானகம் கொடுப்பாங்க. ராமர் வனவாசம் போனப்போ இதுதான் அதிகமா குடிச்சார்னு சொல்லப்படுது. அதோட ராமர் பிறந்தப்போ சித்திரை மாதம் வெயில்ல மதிய நேரத்துல தன்னோட மகனை பார்க்க வந்தவங்களுக்கு தசரத மன்னர் அவங்க உடல் சூட்ட தணிக்க நீர்மோர் பானகம் தான் கொடுத்தாருன்னு சொல்லப்படுது. ஆனா ராமருக்கு நெய்வேத்தியம் படைக்கும் போது வெங்காயமும் பூண்டும் சேர்க்க கூடாது, பருப்பு வடை செய்யலாம். நெய் சாதம், பொங்கல், பானகம், நீர்மோர் அவசியம் செய்யணும். அப்படி ராமருக்கு பிடிச்ச விஷயத்த ராமர் பிறந்த நாள் அன்னைக்கு ராமருக்கு படைச்சா நல்லது நடக்கும்னு சொல்லப்படுது. ராமர் ஏன் இவ்வளோ சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஜடாயு பறவை இறந்தப்போ ராமர் தான் தன்னோட அப்பா மாதிரி ஈமை சடங்குகள்லாம் செஞ்சுருக்காரு. ஹனுமானும் விபீஷ்ணரும் தான் மேலே வச்சிருந்த பாசத்தை பார்த்து ரெண்டு பேருக்கும் சிரஞ்சீவியாக இருக்க வரம் கொடுத்துருக்காரு. ராவணன் சாகுறப்ப கூட தன்னோட தம்பி லக்ஷ்மணனை அனுப்பி அவர்கிட்ட வாழ்க்கை பற்றிய பாடத்தை கற்றுக்கிட்டு வர சொல்லி ஒரு சீடனாக அனுப்பி வச்சாரு. எதிரியா இருந்தாலும் அவர் ஒரு சிறந்த அரசன், சிறந்த சிவபக்தன் ராமருக்கு தெரியும். அதனாலதான் ராவணன் இறக்கும் போது செஞ்ச தப்ப புரிய வச்சாரு. ஒரு பிராமணனை கொன்னதால பிரம்மகத்தி தோஷம் நீங்க ராமேஸ்வரத்துல சிவனை வழிபாடு செஞ்சு தோஷத்தை நிவர்த்தி செஞ்சாரு. தன்னோட உடன்பிறவா தம்பிகளான சுக்ரீவனுக்கும் விபீஷ்ணருக்கும் அரசனா முடிசூடன அப்புறம்தான் தான் அரசனா பதவி ஏற்கனும்னு தீர்மானமா இருந்தாரு. தான் இறக்கும் போது அந்த ஊர் மண்ணையும் புனிதப்படுத்திட்டு போனார்னு சொல்றாங்க. காசியில இருந்தா மோட்சம் கிடைக்கும்னு சொல்வாங்க. அந்த காசி விஸ்வநாதரே மோட்சம் கிடைக்க ராமான்னு சொல்ல சொன்னார்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. ராமாங்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கான். நாராயணாய மந்திரத்துல 2வது எழுத்து ராவும், நமக் சிவாயால 2வது எழுத்து மாவும் சேர்த்துதான் ராமான்னு சொல்லப்படுது. ராமா அப்படின்னு சொன்னாலே சிவனையும் விஷ்ணுவையும் கும்பிடுறதுக்கு சமம்னு சொல்றாங்க. ஹனுமான் கூட ஜெய் ஸ்ரீ ராம்னு சொல்லி நிறைய அதிசயங்களை செஞ்சிருக்காரு. தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு பாலம் கட்ட ஹனுமான் தூக்குன கல்லுல எல்லாம் ராமான்னு எழுதி தண்ணியில போட்டிருக்காரு. ராம மந்திரத்திற்கு அந்த அளவுக்கு சக்திகள் இருக்கு. நீங்களும் ராம மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணுங்க, நீங்களும் முக்தி அடைவீங்க. இன்னைக்கு விஷ்ணுவோட 2 அவதாரமான ராமருக்கும் பரசுராமருக்கும் நடந்த சண்டையை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ராமாயணத்துல நிறைய பேருக்கு தெரியாத சில சுவாரஸ்யமான விஷயத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம். ராமர் விஷ்ணுவோட அவதாரம், லக்ஷ்மணன் ஆதிசேஷனோட அவதாரம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா ராமரோட மத்த 2 சகோதரர்களான பரதனும் சத்ருகனனும் கூட விஷ்ணுவோட ஒரு அங்கமா எப்போதும் தன்னோட கையில வச்சிருக்க கூடிய சுதர்சன சக்கரமும் சங்கும் தாங்க தம்பிகளா பிறந்து ராமருக்கு சேவை செஞ்சிருக்காங்க. ராமர் வனவாசம் போயிருந்தப்ப நம்ம லக்ஷ்மணன் 14 வருஷமும் தூங்கவே இல்லையா, அண்ணன் பாதுகாப்புக்காக எல்லா நிமிஷமும் முழிச்சுட்டே இருப்பாராம். 700,000 வருஷத்துக்கு முன்னாடியே ராமர் வானரப்படை உதவியோட இந்தியாலேருந்து ஸ்ரீலங்காக்கு பாலம் கட்டினார்னு நம்ம புராணத்துல சொல்றாங்க. இந்த விஷயத்த நாசா கூட அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் இணைக்கிற பாலம் 1,000,000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்கன்னு நாசாவே சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நீங்க இப்ப கூட கூகுள் மேப்ல ராமர் பாலத்தை பார்க்கலாம். மகாபாரதத்திலையும் ராமாயணத்திலையும் நம்ம பரசுராமரும் ஹனுமானும் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானவரான துர்வாச முனிவரும் ராமாயணத்துல வாழ்ந்திருக்காரு. ஒருத்தர் சாகரத்துக்கும் காரணமா இருந்திருக்காருங்க. அத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். சோ ஸ்கிப்பா நாம முழுசா பாருங்க. இந்த காலத்துலதான் தல தளபதி அர்ஜுனன் கர்ணன் சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா பல யுகங்களுக்கு முன்னாடியே தேவர்கள் எல்லாம் சண்டை போட்டிருக்காங்க. எங்க ஆளு சிவன் தாயா கெத்து, அவர் வச்சிருக்க கூடிய சூளாயுதம் தான் சக்தி வாய்ந்தது. இல்ல இல்ல, எங்க தலைவர் விஷ்ணு தான் கெத்து, அவர் வச்சிருக்க சுதர்சன சக்கரத்தை
பிரயாணத்துக்கு எதுவும் ஈடாகாதுன்னு சண்டை போட்டிருக்காங்க. இவங்களோட சண்டை முத்தி போனதும் நம்ம பிரம்மா கிட்ட போய் கேட்போம்னு முடிவு பண்ணி சிவன் சக்தி வாய்ந்தவரா இல்ல விஷ்ணு சக்தி வாய்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க. அட, எனக்கே ரொம்ப நாளா தெரியல, எல்லாரும் ஹரியும் சிவனும் ஒன்னுன்னு சொல்றாங்களே, இருந்தாலும் உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரே மாதிரி சக்தி வாய்ந்த ரெண்டு தனுசை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு நம்ம பிரம்மா. விஸ்வகர்மாவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ரெண்டு தனுசை செஞ்சு விஷ்ணு கிட்ட ஒரு தனுசையும் சிவன் கிட்ட ஒரு தனுசையும் கொடுத்திருக்காங்க. தேவர்கள் எல்லாரும் ரெண்டு பேரையும் உசுப்பேத்தி விட்டு ரொம்ப கோபத்தோட எல்லாருக்கும் முன்னாடி ரெண்டு பேரும் ரொம்ப உக்கிரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சிவனுக்கு கோபமாகி நெற்றி கண்ணை திறந்துட்டார்னா பிரளயமே உருவாகிடும்னு நம்ம விஷ்ணு அவரோட தனுசுலேருந்து அம்பு வச்சு தாக்காம தனுசுல இருந்து வெறும் நான் கயிற்ற மட்டும் அசைச்சு விட்டுட்டாரு. அதுல உருவான அலையால சிவன் கிட்ட இருந்து தனுசு செயல் இழந்து போயிடுமா, சிவனும் அந்த தனுசை வளைச்சு பாப்பாரா வளைக்கவே முடியாம போயிடுமா, அதனால விஷ்ணு தான் ஜெயிச்சார்னு சொல்லிடுவாங்களாம். சிவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. அப்புறம் தேவர்கள் எல்லாம் சிவன் கிட்ட மனம் வருந்தி நாங்க செஞ்சது தப்பு, தயவு செஞ்சு கோபப்படாதீங்க, சாந்தமடைங்கன்னு வேண்டுனதும் தான் சிவன் சாந்தமடைவாராம். சிவதனுசு தீவிர சிவபக்தரான சீதையோட அப்பா ஜனகர் கிட்ட கிடைக்குது. அவர் அதை பூஜை செஞ்சு வராரு. விஷ்ணு தனுசு ஜமத்கனி முனிவர் கிட்ட இருந்து பரசுராமருக்கு கிடைக்குது. பரசுராமரோட பிக்சர்ஸ் பார்த்தாலே தெரியும், ஒரு கையில கோடாரியும் இன்னொரு கையில தனுசும் வச்சிருப்பாரு. அது ஏன் மகாபாரதத்துல பரசுராமரும் கிருஷ்ணரும் மீட் பண்ணிக்கவே இல்லையே, ராமாயணத்துல மட்டும் ரெண்டு அவதாரமும் மீட் பண்ணாங்கன்னு டவுட் எல்லாருக்கும் தோணியிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, பரசுராமர் வச்சிருந்த விஷ்ணு தனுச வச்சுதான் மாவீரரான ராவணனை ராமர் சாகடிப்பாராம். அந்த தனுசு எப்படி ராமர் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு இப்ப பாக்கலாம். சிவன் கிட்ட இருந்து கிடைச்ச தனுசை யாராலையும் அவ்வளவு சாதாரணமா தூக்கிட முடியாது, அதனால ஜனகர் தன்னோட மகளுக்கு சிறந்த மாவீரர் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சீதை சுயம்பரத்துல அந்த சிவதனுசை யாரு வளைக்கிறாங்களோ அவங்க தான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி அந்த சுயம்வரத்துல நிறைய ராஜகுமாரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. யாராலையும் அந்த தனுசை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியாம கஷ்டப்படுவாங்க. நம்ம ராமர் மாசா என்ட்ரி கொடுத்து அசால்ட்டா தூக்கி நான் செலுத்த போவாரு, அவர் பலத்துல அந்த தனுசு உடஞ்சே போயிடும். அப்புறம் ராமர் வின் பண்ணிட்டாருன்னு சீதையை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. சக்தி வாய்ந்த சிவதனுசு தசரத மைந்தன் ராமன் உடைச்சிட்டார்னு மத்த முனிவர்கள் சொல்லி கேள்விப்பட்டதும் சம கோபத்தோட பரசுராமர் ராமரை பார்க்க கிளம்புவாரு. அப்போ நம்ம ராமருக்கும் அவரோட மூணு சகோதரர்களுக்கும் கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் அயோத்திக்கு போக கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஏதோ இயற்கை சீற்றமே வந்த மாதிரி பறவைகள் எல்லாம் அகோரமா கூச்சலிட்டுச்சான், விலங்குகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் பயந்து ஓடிட்டு இருந்துச்சான். எல்லாரும் ஏதோ இயற்கை சீற்றம் ஏற்பட போகுதுன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ சூரியனை மறைச்சு இருள் சூழ்ந்து இருக்கும் போது ஒருத்தர் நெருப்பு விளம்பு மாதிரி பயங்கரமா சம கோபத்தோட ஒரு கையில கோடாரியும் இன்னொரு கையில திவ்ய தனுசையும் வச்சுக்கிட்டு பாதையை மறைச்சாராம். சத்திரியர்னாலே பிடிக்காம 21 தலைமுறையா சத்திரியர்களை அழிச்சிட்டு வந்த பகவான் பரசுராமர் ஏன் இப்போ இவ்வளவு கோபத்தோட வந்து நிக்கிறாரு, நம்ம பசங்களுக்கு வேற இப்பதான புதுசா கல்யாணம் நடந்திருக்குன்னு தசரத பயந்து போய் நின்னாராம். ராமர் கூட இருந்த வசிஷ்டரும் மத்த முனிவர்களும் பரசுராமரை வணங்கி உபசரிச்சு வரவேற்றாங்களாம். அவங்களோட உபசரிப்பை பரசுராமர் ஏத்துக்கலையாம். ரொம்ப கோபத்தோட ராமரை பார்த்து, உன் புகழ பத்தி எல்லாரும் வியந்து பேசிட்டு இருக்காங்க, நீ உடைச்ச சிவதனுஷு ஏற்கனவே சிவனுக்கும் விஷ்ணுக்கும் நடந்த சண்டையில விஷ்ணு அந்த சிவதனுஷை செயலிழக்க செஞ்சுட்டாரு, அந்த டேமேஜ் ஆன தனுஷை தான் நீ உடைச்சிருக்க, நீ உண்மையிலேயே ஒரு வீரனா இருந்தா விஸ்வகர்மா உருவாக்குன இன்னொரு தனுஷு என்கிட்ட இருக்கு, அதை நீ வளைச்சு காட்டு, அப்போ உன்னையே எல்லாருக்கும் சமமான வீரனா ஏத்துக்கிறேன், அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சண்டை போடலாம்னு நம்ம பரசுராம ராமரை சண்டைக்கு இழுப்பாரு. அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த நம்ம ராமபிரானுக்கு கோபம் வந்ததும் பரசுராமரை பார்த்து, அந்தனர் பெருமானே, நான் உங்க தவ வலிமையும் தந்தை மேல உள்ள பாசத்தினால 21 தலைமுறையா எல்லா சத்திரிய வம்சத்தையும் பழி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்க எனக்கு விடுத்த சவாலை நான் ஏற்கிறேன்னு சொல்லி பரசுராமர் கிட்ட இருந்து விஷ்ணு தனுசை வாங்கி நம்ம ராமர் வில்ல வளைப்பாராம். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஆக்ரோஷமான சண்டையை பாக்குறதுக்கு வானத்துல இருந்த எல்லா தேவர்களும் கூடி நின்னு வேடிக்கை பார்த்தாங்களாம். அந்த நான் அசைற சின்ன கேப்ல நம்ம பரசுராமருக்கு விஷ்ணுவே காட்சி கொடுப்பாராம். அப்புறம் தான் பரசுராமருக்கே தெரியுமா தசரத மைந்தன் ஒரு விஷ்ணுவோட அவதாரம்னு. ராமரை பரசுராமர் வணங்குவாராம். நம்ம ராமர் பரசுராமர் கிட்ட, ஒரு வீரன் வில்ல உயர்த்திட்டா அம்பு செலுத்தாம கீழே இறக்க கூடாது, நான் இப்போ எந்த இலக்க வைக்கிறது, என்னைய சண்டைக்கு இழுத்த உங்களை இங்கிருந்து நகர விடாதபடி உங்க கால இரண்டையும் கட்டி போடவா, இல்ல நீங்க இவ்வளவு வருஷமா தவம் இருந்து சேர்த்து வச்ச அனைத்து புண்ணிய பலன்களையும் உங்களை விட்டு நீங்க செய்யவான்னு கேட்பாராம். பரசுராமர், என்னைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க ராமா,
இனி உங்க பாதையில குறுக்க வர மாட்டேன், நான் தவம் இருக்க மேருமலைக்கே போயிடுறேன், என்னோட இத்தனை வருஷ தவ பலன்களை என்னிடமிருந்து நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுவாராம். ராமரும் அஸ்திரத்தை செலுத்தி பரசுராமரோட புண்ணிய பலன்களை அவர்கிட்ட இருந்து எடுத்துடுவாராம். தப்பா எதுவும் நடக்காம நல்ல விதமா சண்டை முடிஞ்சதும் வானத்துல இருந்த தேவர்கள் எல்லாம் பூமலைய பொழிஞ்சாங்களாம். நம்ம துர்வாச முனிவரை பத்தி மகாபாரதத்துல கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப கோபக்கார முனிவர். அவருக்கு கோபம் வந்தா அவங்க வம்சமே இருக்காதுன்னு தெரியும். பாண்டவர்களும் திரௌபதியும் 12 வருஷம் வனவாசத்துல இருந்தப்ப திடீர்னு துர்வாச முனிவரும் அவரோட சீடர்களும் பாண்டவர்கள் குடிலுக்கு வந்து ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு போடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து சாப்பாடு சமைக்க ஒண்ணும் இருக்காது, அப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து திரௌபதியை காப்பாத்துவாரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா ராமாயணத்துல ஒருத்தர் சாகிறதுக்கு இந்த துர்வாச முனிவர் காரணமா இருந்திருக்காருங்க. ராவணனை அழிச்சு அயோத்தியில ராமர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்ப பல லட்சம் காலமா ராமர் உயிரோடு இருந்ததாக சொல்றாங்க. அப்போ யமதர்மராஜன் ராமரை சந்திச்சு சில ரகசியம் பேசணும்னு சொல்வாரு. ராமர் லட்சுமணனை காவலுக்கு நிக்க சொல்லி தெய்வ ரகசியம் பேச போறோம், யாரையும் உள்ள விடாத, அப்படி நீ தெய்வ ரகசியத்தை கேட்டுட்டா உன்னோட உயிரை தியாகம் செய்யணும்னு கண்டிப்போட நம்ம ராமர் சொல்லிடுவாரு. அந்த சமயத்துல ரொம்ப கோபக்கார முனிவரான துர்வாச முனிவர் ராமரை சந்திக்க அயோத்திக்கு வந்திருப்பாரு. நான் அவசரமா ராமரை பார்க்கணும், எனக்கு வழிவிடுன்னு சொல்லுவாரு. லக்ஷ்மணன் வழிவிடாம தடுத்து நிறுத்திடுவாரு. என்னால காத்துட்டு இருக்க முடியாது, நான் வந்திருக்க விஷயத்த சொல்லி ராமனை இப்ப அழைச்சிட்டு வா, இல்லேனா அயோத்தியே அழிஞ்சு போகும்னு சாபம் விட்டுருவேன்னு சொல்வாரு. அயோத்தி மக்களை காப்பாத்துற விதமா தன்னோட உயிரை தியாகம் பண்ணி உள்ள போய் துர்வாச முனிவர் வந்திருக்க விஷயத்த சொல்லிடுவாரு நம்ம லக்ஷ்மணன். தான் செஞ்ச தப்புக்கு ஜலசமாதி அடைஞ்சிருவாரு லக்ஷ்மணன். அனைவருக்கும் ஸ்ரீ ராம நவமி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, புதுசா நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.